எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து நான் தனியாக பேச போகிற ஒரு ஷோவாக இருக்கும். நிச்சயமாக எனக்கே வருத்தமாக இருந்துச்சு. என்னடா தாறுமாறாக இன்டர்வியூ ஷோவாக போட்டு தாக்கிட்டு இருக்கோம், நல்லா இல்லை. நம்ம வந்து ஒரு தனியாக சில விஷயங்கள் பேசணும், முக்கியமாக அந்த ஷோவை என்னென்னா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இந்த ஷோ நான் பண்ணேன். ரொம்ப நாள் ஒரு பெரிய கேப் எடுத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நான் வந்து அப்டேட்டே பண்ணல. என்னை சுற்றி நடக்கிற சில விஷயங்களை பற்றி நான் வந்து கண்டுக்க கூட இல்லைன்னு சொல்லலாம். அந்தமாரி நான் வந்து அப்படியே போயிட்டு இருந்தேன். என்னென்னா எல்லாத்தையும் ஸ்டார்ட் அப் பண்ணிவிட்டேன், அப்படியே நடுவில் அப்படியே ட்ராப் பண்ணி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. அந்த தப்பை மட்டும் இன்றைக்கி நான் பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்போ சரி, நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ஷோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் வந்து யூடியூப்பில் வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடியோஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதையும் அதே சமயத்தில் அது எப்படி போட்காஸ்ட்டை மட்டும் விட முடியும்? என்னால் எனக்கு வந்து சேனலும் சரி நம்ம ஸ்டேஷனும் சரி ரெண்டுமே ரொம்ப ஈவனாக ஒன்று லெஃப்ட் ரைட் கண்ணு மாதிரின்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு என்னை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போன ஒரு விஷயம். அதனால் சரி இந்த ஷோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது வந்து ஷோவே இருக்கக்கூடாது, முதல்ல ஃபஸ்ட்டு பேசுவோம், நம்ம எல்லாருக்கிட்டேயும் பேசலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா மறுபடியும் ஷோன்னு சொல்கிறேன், அது ஷோ கிடையாது, ஜஸ்ட் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் பேசணும். நான் வந்து நல்லா இருக்கேன், உடல் ரீதியாக நல்லா இருக்கேனே தவிர மன ரீதியாக என்னால் வந்து சொல்ல முடியல. அந்த வார்த்தைகளால் அதை சொல்லுவாங்களே, அந்த உணர்வுகள் வார்த்தைகள், சில உணர்வுகள் வார்த்தைகளை அடங்கவே அடங்காது. அந்த மாதிரியான சில உணர்வுகளோடய பயணிச்சுட்டு இருந்தேன் சில நாட்களாக தான். என்னென்னா அழுத்தங்கள், அதிகமான அழுத்தங்கள், அது எல்லாத்தையும் தாங்கிட்டு எனக்கே ஒரு சமயத்தில் சந்தேகம், நம்மளால் இந்த அளவுக்குலாம் தாங்க முடியுமா அப்படின்ற சில சந்தேகம் வர அளவுக்கு சில உணர்வுகள்லாம் வந்துருச்சு. அப்படி மன ரீதியாக சில உணர்வுகளை தாங்கிக்கிட்டு அப்படியே பயணிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வாழ்க்கையை வந்து அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே நகர்ந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப நல்லா நகர்ந்துட்டுருக்கு. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இல்லை நான் பார்க்குற விதம் வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து இல்லை நம்ம வந்து சரியாக பார்க்கணும், கொஞ்சம் வாழ்க்கையை பார்க்குற விதத்தை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த பார்வையை மாற்றுறதால தான் இன்றைக்கி நான் வந்து இந்த போட்காஸ்ட்டை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா இந்த போட்காஸ்ட் கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா, ஒரு பொதுவான ஒரு சிந்தனையோடு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பொது சிந்தனை மட்டும் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த பொதுவான சிந்தனையோடு பார்க்கும்போது வாழ்க்கையை பார்த்து பயம் வர ஆரம்பிச்சிச்சு லைட்டாக. என்னடா நம்மளை சுற்றி இதெல்லாம் நடக்குது, இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட மறைக்கணும்னு இல்லை, என்னென்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. அது வந்து சொன்னால் என்னுடைய பார்வை அந்த விஷயத்த வேறேன்னு இருக்கும்போது அதை நான் உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதை சொன்னால் வந்து மனம் வந்து வருத்தப்படுற அளவுக்கு சில விஷயங்களாக இருக்கும். அதனாலே நான் அதை எதுவுமே சொல்லாமல் அப்படியே சில உணர்வுகள் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். இந்த வார்த்தையை ரொம்ப பெரிய வார்த்தை உணர்வுகள்ன்றது அப்படி சொல்லிட்டு வந்து பயணிச்சுட்டு இந்தமாரி வந்ததால் அப்போ அந்த புது பார்வையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். புது பார்வையிலேருந்து வெளியே வந்து வேறு மாதிரி பார்க்கணும். நம்ம வந்து நாட்களே இல்லை நம்மக்கிட்ட, நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து எழுந்திரிக்க போகிறோம், வேறு ஒரு உலகத்தில் எழுந்திரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஒரு கான்செப்ட் என்னென்னா, நிஜமாக நம்ம வந்து இப்போ இந்த உலகத்தில் வந்து என்னென்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறது வந்து எல்லாமே கற்பனை தான். நம்ம வந்து இப்போ இங்கே இருக்கிறோன்றதே வந்து ஒரு பொய் தான். பொய்ன்னு சொல்லக்கூடாது, என்னென்னா ஒரு கனவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிஜமாலுமே நம்ம வேறு எங்கேயும் தூங்கிக்கிட்டு இருக்கோம், வேறு ஒரு உலகத்தில் தூங்கிட்டு இருக்கோம். அங்கே என்றைக்கு எழுந்திரிக்க போகிறோம்னு தெரியல, அப்படி ஒரு தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதுதான் என்னுடைய வந்து ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். அதுக்காக நான் வந்து இங்கே வாழ்கிற வாழ்க்கையை வாழ மாட்டேன்னா அப்படின்லாம் கிடையாது. நான் இங்கே வாழ்கிற வாழ்க்கையை நான் வாழ்வேன். இங்கே என்ன மாதிரியான முறைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நானே மாற்றிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் இதை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், என்னென்னா இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வேறு ஒரு இடத்துல எழுந்திரிக்க போகிறோம். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா வரலாறுகளும் சரி நடந்த இத்திகாசங்கள் எல்லாமே சரி என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம இங்கே இறந்தால் நம்ம வந்து எதுவுமே கொண்டு போக முடியாது, எந்த ஒரு பொருளுமே கொண்டு போக முடியாது. அப்போ அந்த பொருளை கொண்டு போக முடியாதுன்னா என்ன நடக்குதுன்னா, நம்மளும் இந்த கனவு உலகத்துலேயே நம்ம ஒரு நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, இந்த நிகழ்காலத்தில் நம்ம தூங்கும்போது ஒரு கனவு வருது, அந்த கனவுலேருந்து நம்மளால் பொருள் கொண்டு வர முடியலையே, சில நினைவுகளை மட்டும்தானே கொண்டு வர முடியுது. அப்போ எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, சரி நம்ம இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை ஒரு கனவு தான், ஏன்னா இங்கேருந்து எதையும் நம்மளால் கொண்டு போக முடியல, ஆனால் நினைவுகள் நிச்சயம் போக போகுது அப்படின்னும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி அப்போ நல்ல நினைவுகள் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிருவோம், நண்பர்களை போய் பார்ப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஃபங்க்ஷன்ஸு ரிலேட்டிவ்ஸு அதுலேயும் அதேமாரி நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த நினைவுகள் சந்தோஷமாக தான் இருக்கணும்னு கிடையாது, சில துக்கங்களும் இருக்கும்.
இப்போ நம்ம ஒரு இடத்துல இறங்கி போகிறோன்னா அவங்களுடைய பார்வைகள் வேறு மாதிரி கூட இருக்கும். அவங்க நம்மளை வந்து வேறு விதமாகவும் பார்க்கலாம். ஏன் நம்ம வர்றது கூட ஒரு சிலருக்கு தொந்தரவாக இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கணும்போது அந்த மொமெண்ட்டுக்குள்ளையுமே நம்ம சம்பாரித்து வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும். அப்படியே ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது ஃபீல் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது. அதான் இதுவே சொல்லும்போது எனக்கு லைட் ஃபீல் ஆகிடுச்சுன்னும் போது ஓகே, நல்லா தான் இருக்குது பேசுகிறதுக்கே. அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நிச்சயம் வந்து நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். அதே சமயம் இது மட்டும் நல்ல உறுதியாக சொல்ல முடியாது, நீங்கள் வந்து எந்த ஒரு மோசமான உணர்வையும் தாண்டவே இல்லை அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே பயங்கரமான உணர்வுகளை தாண்டி ரொம்ப கடினமான சில பாதைகளை தாண்டி தான் வந்துட்டு இருப்பீங்க. சிலர் கடினமான பாதையில் இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணவோ இல்லை நம்பிக்கையை வர வச்சு இல்லை உங்களுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்கணும்னோ இல்லை. என்னென்னா நிஜமாலுமே நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு உலகத்தில் எழுந்திருக்க போகிறோம். அந்த உலகத்தில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி நல்ல நினைவுகளை சம்பாதிச்சுருங்க அப்படின்னு சொல்ல வரேன். நீங்கள் பயணிச்சுட்டு இருக்க பயணம் ரொம்ப கரடு முரடாக இருந்துச்சுன்னா அந்த கரடு முரடலையும் என்ன எந்த விதமாக அந்த கரடு முரடு உங்களுக்கு இருந்துச்சுன்றதையும் நினைவாக ஏற்றி வச்சுக்கோங்க. சந்தோஷமாக பயணிச்சிட்ருக்கீங்களா, அந்த சந்தோஷத்தையுமே நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. அதனால் வந்து அது விட்டுறாதீங்க, அந்த நினைவுகளை விட்டுறாதீங்க. ஒரு மஷின் மாதிரியான லைஃப்பில் போயிடாதீங்க அப்படின்னு சொல்ல வர, ஒரு மஷின் மாதிரியான வாழ்க்கையில் போயிடாதீங்க அப்படின்னு சொல்ல வர. கஷ்டங்கள் இருக்கும் கண்டிப்பாக, வந்து விருப்பப்பட்ட வாழ்க்கையை வாழும்போது பல ப்ரெஷர்களும் இருக்கும். அது முக்கியமான ப்ரெஷர் என்னன்னா எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வரவே வராது. அது ஒன்று தான் ஓப்பனாக சொல்லணும்னா, அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம வாழணும்னு ஆசைப்படுற ஒரு வாழ்க்கையில் இறங்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வராது. ஏன்னா அந்த அந்த ஃபண்டமெண்டலே அப்படி தான். ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்டு இறங்கி செய்யும்போது என்னென்னா உங்களை அறியாமலே நீங்கள் அந்த பணத்து மேலே ஈர்ப்பே உங்களுக்கு போகாது. அந்த ஈர்ப்பே அது மேலே போகாதுன்றதாலே அது உங்களை தேடி வராமல் இருக்கும். மற்றபடி வேறு என்னென்னா ஒரு சில அடுத்தது அந்த ஆசைப்பட்ட வேலையன்றதை தாண்டி வேறு சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த வேலைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மோட்டிவே சம்பாதிக்கணும்னு போகும்போது அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய ஈர்ப்பு நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக பணத்து மேலே இருக்கிறதுனால தான் நிறைய பணங்கள் வந்து விருப்பம் இல்லாத வேலை செய்கிறவர்கள் பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்படி தான் அந்த ஃபண்டமெண்டல் போயிட்டுருக்கு. அந்த ஃபார்மேட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவையான எப்போ சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு வேலையும் செய்யலாம், தேவையானப்போ நம்ம மனதுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலையும் செய்யலாம். எனக்கு வந்து நிறையா மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஏன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ எப்படி இவ்வளோ மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுற, அதுலேருந்து உனக்கு என்ன கிடைக்குது. எனக்கு அதான் புரியல, என்ன மாதிரியான இது, ஏன் இந்த மாதிரியான கேள்வி வருதுன்னு கூட எனக்கு புரியல. என்னென்னா என்ன கிடைக்குது என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. என்ன கிடைக்குதுன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, வேறு என்ன வேணும். இல்லை எது வேணாலும் நம்ம செய்கிறோம். நல்லா கவனித்து பார்த்தாலும் ஒரு பொட்டி கடைக்கு போயிட்டு நம்ம ஒரு 200 கிராம் சர்க்கரை வாங்குறோம்னாலும் அதில் அந்த 200 கிராமுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 0.23 something போட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அதுக்கு பேர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டாங்க, 199.9 something போட்டானா முடிஞ்சிச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது. அந்த மாதிரி தான் ஒரு எல்லா விஷயங்களும், புக் எழுதிட்டுருக்கேன், இந்த போட்காஸ்ட் பண்ணுறது, யூடியூப் பண்ணுறது, அடுத்தது சம்டைம்ஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி என்னோடய ஜேர்னர் போயிட்டு இருக்கிறதால ஆக்சுவலி அது ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது. ஆனால் நிஜமாலுமே சுத்தமாக எதிர்பார்க்குற அளவுக்கு அதில் காசு இல்லை, ஆனால் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா, இன்றைக்கி எனக்கு ரொம்பவே பயங்கரமான நீடு வருமோ அன்றைக்கி நான் வந்து சம்பாதிக்கணும்னு வேறு ஒரு ரூட்டை பிடிச்சி இறங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானில் தான் இருக்கேன். இந்த பிளான் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதால நான் வந்து அந்த ஒரு நம்பிக்கையில் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு கிடையாது, அதேமாரி கண்டிப்பாக சிலருக்கும் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினச்சா எடுத்துருங்க, யோசிக்க வேணாம், கூட வந்து சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன். வேறு யாரா நீங்கள் வந்து வீட்டில் கேட்குறாங்க, என்ன நீ என்ன அந்தமாரி வேலையை பார்த்துங்கிறேன் கேட்டால் என்ன கை காமிச்சு விட்ருங்க, இவன் இப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருங்கன்னு சொல்ல வரேன். என்றைக்கு நம்ம எழுந்திரிக்க போகிறோம்னு தெரியல, அந்த எழுந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்ககிட்ட இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நான் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக இதுக்கப்புறம் தொடர்ந்து நான் பேசுவேன், ஏன்னா இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் வந்து எனக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குன்னும் போது நான் அதை விட மாட்டேன். திருப்பி நான் இதை பண்ணுவேன். அடுத்தது நானே கண்டிப்பாக நான் பேசுகிறேன். அடுத்தது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். இப்போ இது வந்து பர்சனல், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீலுக்காக தான் இதை வந்து பேசிகிட்ருக்கேன்னும் போது அடுத்தது போர் அடிச்சிடும்ல, இதே நான் தொடர்ந்து பண்ணேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ்ஸ்
வேறு எதனா சில விஷயங்களோட ஒரு அப்டேட்டோடையே நான் அடுத்தடுத்த பாட்காஸ்ட் கொண்டு வரேன். ஸோ தொடர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ தரம் வந்து வந்ததே ஒரு பெரிய விஷயம். அதேமாதிரி என்கூட தொடர்ந்து இணைஞ்சிட்ருங்க, ரொம்ப நல்லாயிருக்கு இந்தமாரி வந்து பயணிக்கிறது. மீண்டும் ஒரு பாட்காஸ்டில் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜு ஸ்ரீனிவாசன். நன்றி, பாய்.